வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. தினம் தினம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 59வது நாளுக்கு வந்துட்டோம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் மட்டும்ங்க குறையறதே அல்ல, அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மட்டும் கேள்விகள் எப்படித்தான் சகோதரர்கள் கேட்டு இருக்காங்களோ வந்துட்டே இருக்குதுங்க. வேக வேகமாக பார்த்துடலாம், இல்லைங்கன்னா இன்னைக்கு சீக்கிரம் முடிக்க முடியாது. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக பதிய வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். ஜம்ஷீர் ஜம்சு அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ரோ, நோ ஃபேப் ஃபாலோயிங் மோர் தென் 2 இயர்ஸ் அண்ட் ஐ எம் கம்ப்ளீட்டட் டிகிரி ஆல்சோ. டியூ டு கொரோனா ஐ டிடன்ட் கெட் அ ஜாப் டில் நவ். டெல் மீ ஹவு டு ஃபைண்ட் அவர் பேஷன் அண்ட் கெட் அ ஜாப் அண்ட் செலிபஸி லைஃப் லாங் ஃபாலோ பண்ண சின்ன டிப்ஸ் சொல்லுங்கள். டுடே Q&A சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர். கிட்டத்தட்ட ஒரு 500 நாளுக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தினால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது இப்போது உலகத்தில் சுனாமி வருதுன்னு வைங்களேன், அங்கே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. மகாபாரத யுத்தத்தை எடுத்துக்கங்க, துரியோதனன் சைடு நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க. ஆனால் கால சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னா உலகத்தினுடைய பொது மனநிலை, புரிஞ்சுதுங்களா? மனித இனம், ஒட்டுமொத்த மனித இனம் இயற்கைக்கு எதிராக எவ்வளவோ பாவங்களை செய்யுது. அப்போது இயற்கை அதற்கான சில சூழல்களை உருவாக்கும், அதில் நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க கெட்டவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அந்த சூழலில் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்பு, எல்லாருக்கும் வர்ற பாதிப்பு நமக்கு வரும், ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆச்சுங்களா? இன்னொன்று, இந்த சிக்கல்களுக்காக தான் நம்ம பயிற்சி முறைகளில் வசிய தவங்கிற பயிற்சி முறை கொடுத்துருக்குறோம். வசிய பிரயோகம், அப்புறம் வந்து ரகசிய வசிய பயிற்சிகள். உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றலை முதல்ல விந்து ஜெயம் பயிற்சி மூலமாக உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை மாற்றி அதன் பிறகு இந்த வசிய பிரயோக பயிற்சிகள் பண்ணும்போதுங்க தெய்வ வசியம், பூத வசியம், லோக வசியம், ராஜ வசியம், ஜன வசியம், புருஷ வசியம், ஸ்திரீ வசியம், புத்திர சம்பத்துக்கள் வசியம், அப்புறம் தொழில் வசியம், ஜெக வசியம், எல்லா விதமான வசியங்களும் நமக்குள் ஐக்கியமாகும். மாடர்ன் அண்ட் மங்க் மோட்ல இருக்கிற சகோதரர்கள் அதை எளிமையாக அக்சஸ் பண்ணி வாழ்க்கையில் கிரிட்டிக்கல் சூழ்நிலை எல்லாம் வரும் பொழுது 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 48 நாள் வசிய தவம் செய்யுங்க. அந்த 48 நாளுக்குள்ள மாற்றம் வரலைன்னா என்னை கேளுங்க. அச்சுங்களா, நல்லா ஆரம்பிச்சேன்னா 4-5 நாளில் பயங்கர சேஞ்சஸ் வரும். சேஞ்சஸ் வரும், அது கண்டு கலங்கக்கூடாது. அது ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனும் ஆகும் அப்பும் ஆகும், ஆனாலும் மன உறுதியோடு போகும்போது அந்த 48 நாள் முடியல, அதுக்கு முன்னாடி இருந்த நானா இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிற ஆச்சரியம் தோன்றுங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் இவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பான விஷயம்ங்க. அப்புறம் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து டிப்ஸே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி 500 நாள் கடந்துட்டீங்கன்னா எளிமையாக கடந்து வந்துடுவீங்க. அந்த லைஃப் லாங் ஃபாலோ பண்ணும்போது அதனால் உற்பத்தியாகும் ஆற்றல்களை சமன்படுத்துவதற்கு சரியான முறையில் விந்து ஜெயம் பயிற்சி, அக்னி காந்த விந்து பயிற்சி, யோகிக் மோட்ல அதற்காகவே பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவு பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். ரகுபதி சகோதரர், 17 நாள் கம்ப்ளீட்டட். இப்போது நான் பெண்களை பார்க்க நேர்ந்தால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வெறுமனே பார்க்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் பெண்களையே பார்க்காத ஒரு நிலைக்கு வர வேண்டும், இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். பெண்களையே பார்க்காத ஒரு நிலை இந்த பூலோகத்துல நிச்சயமா வராது. ஆச்சுங்களா? ஏன்னா அவங்க இல்லாமல் நாம் இல்லை. ஆனால் நம்ம தாயாகட்டும் சகோதரிகளையாகட்டும் நம்ம பார்த்தேன் ஆகணும். ஆகவே பெண்களை பார்த்தாலும் கண்ணளவில் பார்த்துட்டு பார்க்கின்ற பெண் ஆசைப்பாழ்பட. ஆச்சுங்களா? பெண்ணை நம்ம பார்ப்போம், பார்த்தாலும் நமக்குள்ள தோன்றும் அந்த ஆசை இருக்கு இல்லைங்களா, அது பாழ்படணும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆச்சுங்களா? அப்புறம் அந்த காலத்துல திருமூலர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஆச்சுங்களா? அப்போவே பெண்கள் இருந்திருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரிங்க, பெண்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சரி பாதிதான். ஆச்சுங்களா? ஆணும் பெண்ணும் மாறி மாறி பிறக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம அளவில் அதுலேருந்து விளைவிக்க முடியும். வாழ்க வளமுடன். எல்லாமே நம்ம கட்டு மனசு நமக்கு இதமாக மாறிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ தான் முழுமையான மனிதன். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது ஆதி மூலம் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்கீங்க. நான் அஸ்வினி முத்திரையை 1 மாசமாக செஞ்சுட்டு வரேன். எனக்கு முதுகு எலும்பு முடியும் இடத்தில் மெல்லிய வலி, கடந்த 2 நாட்களாக இருக்கிற தலைவலி, என்ன காரணம் என்ன? வாழ்க வளமுடன். அது மட்டும் வராதுங்க, அஸ்வினி முத்திரைங்கிறது கீகல் எக்ஸசைஸ் நம்ம பயிற்சி முறைகளில் இருக்கும். அது வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நான் மூளையிலோட நரம்புகள்லாம் சுருக்காயிரும்.
நரம்பு தொடர்பான வியாதிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்னு தெரியுங்களா? இது சம்பந்தமாக தான் எங்கிட்ட பல சகோதரர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் அதுக்கு நிறைய கேள்விக்கு பதில் சொல்லியே காயகல்பம் அப்படிங்கிற பயிற்சிகளில் அந்த பயிற்சி செய்யும் போது அஸ்வினி முத்திரை செய்கிறாங்க, பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா நேரமும் அதை போய் செஞ்சுட்டு இருந்தா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சை. புரிஞ்சுதுங்களா? அளவுக்கு மீறியெல்லாம் போக வேண்டியதில்லை. அஸ்வினி முத்திரை ஆகட்டும், கீகல் எக்ஸசைஸ் ஆகட்டும், அதனோடு தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகள் செய்வதற்காக பயன்படுத்திக்கோங்க. குதிரை வந்து அஸ்வினா என்ன குதிரை, குதிரை தன்னுடைய மல துவாரங்களை சுருக்கி சுருக்கி விரிக்கும், அதனால அது இளமையாகவே இருக்கு அப்படின்னால ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அது குதிரைக்கு, மனுஷனுக்கு இல்லை. அப்படின்னா மனுஷனுக்கு விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் செய்யணும், அப்பதான் அது நார்மலைஸ் ஆகும். ஏன்னா குதிரை நேரம் இல்லை, கிடைமட்டமா இருக்கு. அது அஸ்வினி முத்திரை செய்யும் போதே தன்னுடைய இனப்பெருக்க பாகங்களில் இருந்து உயிரணுக்கள் உயிராற்றல் நேரடியா உடல் முழுவதும் போகும். ஆனா மனுஷன் இப்படி இல்ல இருக்கான். அப்போ அஸ்வினி முத்திரையோ கீகளை சிசை செய்யும் போது நீங்க தான் மேல தூக்கி விடணும் ஆற்றல, அப்பதான் இந்த இளமைங்கிறது திரும்ப எல்லாமே நார்மலைஸ் ஆகும். ஆகவே அஸ்வினி முத்திரை தனியா செய்யாதீங்க. ஆச்சுங்களா? விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் செய்யும் போது அதனோடாக சேர்ந்து செய்யணும். வாழ்க வளமுடன். அது சிவகுமார் அன்பழகன் சகோதரர், ப்ரோ எல்லாம் சினிமா தான் ப்ரோ. ஐசா மின்னலே மூவி அண்ட் ட்ரை டு எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டைல் தென் காட் மை ஆஸ் இக்குடு தென் அண்டர்ஸ்டாண்ட் ஐ வாஸ் ஸ்டூபிட். வாழ்க வளமுடன். அந்த மின்னலை படம் வந்து எப்போ 10-15 வருஷம் இருக்குங்களா? அது அந்த அது மின்னலை படம் வந்த டைம்ல என்னாச்சுன்னு தெரியுங்களா? அந்த என்ன வசீகரா அப்படின்ட்டு இப்போ எப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பாடல் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி ஓ போடே அப்படின்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி இந்த வசீகர பாட்டு ஃபேமஸ் ஆகி எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய ஆற்றலை இழந்தாங்க தெரியுங்களா? அது ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பாடல் அதே மாதிரியே வந்து கல்யாணந்தா கத்திக்கிட்டு ஓடி போகலாமா என்ன ஒரு அர்த்தத்தில் ஆச்சுங்களா? இதெல்லாம் பேசினா நமக்கு டென்ஷன் தான் ஆயிருங்க. அதனால சினிமா அப்படிங்கிறத வந்து ஒரு அளவு அளவு தான், நம்முடைய ஆற்றலை பயங்கரமா விரயம் தான் பண்ணுது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அது ஓரளவுக்கு மேல எடுத்துக்காதீங்க. கற்பனை எழுத்துக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆகவே அதுல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண, இதுல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண, இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம முன்னோர்களை ஃபாலோ பண்ணணும். ஆச்சுங்களா? இந்த காசுக்காக நடிக்கிறாங்க, சும்மா யாரும் நடிக்கல. ஆச்சுங்களா? காசுக்காக நடிக்கிறாங்க, பேரும் புகழும் பெற்றுட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே நமக்கு அது தேவையான தேவையில்லை. அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், கூத்தாடிகள் நம்ம முன்னாடி ஆடுறாங்க அவ்வளோதான். அதோட அதோட ஆற்றல் முடிஞ்சிருச்சு, நம்ம பர்சனல் லைஃப்ல எடுத்துக்கூடாது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வல்லவன் விக்கி சகோதரர், சரி இறைவனை உணர்வதால் என்ன பயன்? எதுக்கு இப்படி? வாழ்க வளமுடன். இறைவனை எல்லாம் உணரவே நம்ம சொல்றது இல்லைங்க, நம்மளை நம்ம முதல் உணர்வோம். புரிஞ்சுதுங்களா? இறைவனை உணர்றது வேற, நம்மளை நம்ம உணர்றது வேறையா? ரெண்டும் ஒண்ணுதான். உயிர் தான் இறைவன், இறைவன் தான் உயிர். ஆச்சுங்களா? தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உயிர் தான் இறைவனா இருக்கிறதுனால இறைவனை போய் உணர வேண்டியதில்லை, நம்மளை நம்ம உணரலாம்ல. நம்மளை நம்ம உணர்ந்தா தானே நம்ம வாழ்க்கையில் சிறப்பா வாழவே முடியும். ஆச்சுங்களா? இன்னொன்று என்னன்னா, சரி உங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஆடி கார் ஒன்று உங்ககிட்ட வந்துருது, ஃப்ரீயாவே வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த ஆடி காரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எப்போ சர்வீஸ் பண்ணணும், எப்போ எப்படி ஓட்டணும், எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும், எந்த இடத்துல என்ன மாதிரியான வெப்பநிலையில் அதை வச்சுருக்கணும், மொட்டை வகையில் காயம் போடக்கூடாது, அதுக்கு தனியாக கூடாரம் போடணும், அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சால் அந்த வாகனம் நீண்ட காலத்துக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம ஃபாலோ பண்ண வண்டி நீண்ட காலத்துக்கு இருக்கும். அதே மாதிரி இது வந்து என்ன, வண்டியை அதனுடைய அதை எப்படி பயன்படுத்தினா அது நீண்ட காலம் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவு, ஒரு ஞானம். அப்போ ஒரு ஒரு காருக்கு இந்த நிலைமை. ஆனால் அதை விட பல 1000 மடங்கு மகிமை பொருந்தியது நம்ம உடல், நம்முடைய மனம். ஆச்சுங்களா? நம்ம கிட்ட உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உயிர் அணுக்கள், உயிர் ஆற்றல். அப்போ இதை நம்ம உணரலைனா கண்ட மேடைக்கு வீணாக்கிட்டே தெரிஞ்சா அப்போ எங்க வாழ்க்கையில என்ன நிம்மதி இருக்கும் சொல்லுங்க? நீண்ட காலம் வாழவும் முடியாது. வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பலவீனமா போய் தோல்விகள்ல சிக்கியில சீரழிறோம். அதுதான் இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. கூட்டம் பெருசு, மக்கள் தொகை பெருகிருச்சு, ஆனா வலிமை குறைஞ்சிருச்சுங்களா இல்லைங்களா? இந்த அளவுக்கு மக்கள் தொகை எனக்கு இல்லை, வெறும் 30 கோடி பேர் தான் இருந்தாங்க சுதந்திரம் வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 3 மடங்கு 4 மடங்கு எச்சாயிருச்சு. சரி இத்தான மக்கள் வந்துருச்சே, அப்போ இதே மாதிரி இப்ப தஞ்சை பெரிய கோயில்ல கட்டின காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாலேயே ஒரு 10 கோடி மக்கள் இருப்பாங்களா?
10 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய கோயில்கள் கட்ட முடிஞ்சது. இப்பதான் 150 கோடி வந்துட்டோமே, ஏன் அந்த மாதிரி 10 கோயில் கட்டலாமே? ஏன் நம்ம சென்னை ஏர்போர்ட்ல கண்ணாடி கூட மாட்டு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. ஏன்னா குவான்டிட்டி அதிகமாயிருச்சு, குவாலிட்டி கம்மியாயிருச்சு, குவாலிட்டி குறைக்கப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு நம்மளும் வெறும் இலக்கா மாறிட்டோம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னி, இப்போ எந்த காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் வலிமையா இருந்தாங்களோ அந்த விஷயங்களை நம்ம கையில் எடுக்கும்போதுதான் நம்ம வலிமையாக முடியும். அதுதான் இப்ப பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. உன்னையே நீ அறிவாயின்னு நம்ம முன்னோர்களும் ஞானிகளும் சொன்னது அதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். இறைவன் எங்கேயோ இருக்கிறான், அங்க போய் நம்ம போய் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. நமக்குள்ள இருக்கும் இறைவனை நம்மை உணர்றது தானே இந்த வாழ்க்கை. வாழ்த்து வளமுடன் ராஜா சகோதரர். பாடி ஹீட் அதிகமா ஆயிட்டே இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்றேன். ஐ எம் டேக்கிங் கோல்ட் ஷவர் 2 டைம்ஸ், ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர் ஆல்சோ, வெந்தயம் சாப்பிட்றேன். எல்லாம் பண்ணாலும் லைட் தான் ரெடியூஸ் ஆகுது, வெயிட் ரெடியூஸ் ஆகுது. நவ் ஐ ஆர்டர்ட் ஸ்படிக மாலை ஃபார் கூலிங் பாடி. வேற ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்களோ சகோதரரே. கோல்டு ஷவரை 2 தடவைக்கு 3 தடவை 4 தடவை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, தவறில்லை. அப்புறம் பாடி ஹீட்டாக இருக்கும்போது நம்ம பாதங்களை தண்ணீரில் நனைச்சி வைக்கிறது. அப்புறம் அந்த வெளி மாலை அதை பற்றி எனக்கு தெரியலைங்க. ஆனால் அந்த காலத்தில் குளியல்னா என்ன தெரியுங்களா, ஆத்தங்கரைக்கு போவாங்க. கேரளாலெல்லாம் பாருங்க, இன்னமும் தொட்டியாட கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே இறங்கி குளிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், காக்கா குளியல் இப்படி 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 அவ்வளோதான். அப்படி இல்லை குளியல்ங்கிறது. குளியல்னா தண்ணிக்குள்ள, பச்சை தண்ணிக்குள்ள நம்ம உடல் ஊறணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ், அந்த மாதிரி குளிக்கணுங்க. அப்புறம் உடல் ஹீட்டுக்கு இன்னொரு காரணம், நம்ம கெமிக்கலை பயன்படுத்துவோம், சோப்பு அப்புறம் ஷாம்பு, அப்புறமேல் வந்து நம்ம உண்ணும் உணவுகள் முதல் கொண்டு எல்லா கெமிக்கல் வகையாக இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கணும் ஆச்சுங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த குளியல் பொடி அப்படின்ட்டு வந்து கடைகள் இருக்கும், நாட்டு மருந்து கடைகள், அதை பயன்படுத்துங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர், இளநீர் குடிங்க. பச்சை தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஹீட்டு குறையாது. இளநீர் போன்ற குளிர்ச்சி தரும் இதை குடிங்க. அப்புறம் மண் பானை வாங்கி வச்சுங்க, வெயில் காலம் மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குளிச்சிங்கன்னா அது குளிர்ச்சி இருக்கும் இல்லைங்களா. குளிர்ந்த நீர் உள்ளே இறங்கும்போது கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம உடல் அப்படிங்கிறது ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது உடல் வெப்பத்தை தவ வெப்பமாக மாற்றுறக்கு முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுதுங்களா. அதிகாலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சு முடிச்சுட்டு வந்து தியானம் செய்யுங்க. வாரம் அரை மணி நேரம், 1 மணி நேரம், முடிஞ்ச எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யுங்க. அப்போ அதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும், அதாவது உடல் வெப்பம் தவ வெப்பமாக மாறும். அப்போது அபரிமிதமான வலிமையும் கிடைக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரேன். ஒவ்வொருவரின் உடலும் ஒவ்வொரு மாதிரி சூழலுக்கு தகுந்தாற் போல நீங்களே ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு நார்மலைஸ் பண்ணிக்குவாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பர்ஃபெக்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா பர்ஃபெக்ட் இருக்காது, பலவீனமாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும். இப்போ யோசிங்க, பர்ஃபெக்டாக இருந்த அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோம், இப்போ இந்த மாதிரி ஹீட் ஏறிடுச்சு இப்போ என்ன பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கங்க, கண்டிப்பாக ரிக்கவர் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஜெய பிரகாஷ் சகோதரர். ப்ரோ, எனக்கு ஞாபகம் வர்றது மிக அதிகம். நான் அடிக்கடி கிடைத்த நேரத்தில் சிரசாசனம் செய்யலாமா, நான் தூங்கும்போது சிரசாசனம் செய்யலாமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. சிரசாசனமெல்லாம் மருந்து ஆச்சுங்களா, அதெல்லாம் வந்து மருந்து, மருத்துவ பயன்பாட்டுக்காக வர்ற யோகாசனங்கள்ல ஒன்று அது. அதையெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது, புரிஞ்சுதுங்களா. அது இந்த காலகட்டத்தில் இப்படி உடல் உஷ்ணத்தை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் சிரசாசனமெல்லாம் செஞ்சீங்கன்னா மூளை நரம்புகளில் பெரிய பாதிப்பு வந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுதுங்களா. கை காலில் பிரச்சனைனா கூட அது ஒன்று பண்ணலாம். தலைகீழ நின்னீங்கன்னா உடல் ரத்த ஓட்டம் கீழே, பூமியின் புவியீர்ப்பு விசையும் சேர்ந்து இழுக்க கண்ணெல்லாம் செவந்து அது ஒரு மாதிரி ஆயிரும், புரிஞ்சுதுங்களா. சினிமாவில் கட்டுறாங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் அரை குறையாக சொல்லி வச்சிட்டாங்கன்னு கேட்டெல்லாம் பண்ணாதீங்க. ஞாபக சக்தி அதிகமாகும்னா அது பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் 90 நாள் கடந்து வாங்க, 100 நாள் கடந்து வாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க. ஆற்றலை இழுத்து மூளைக்கு பவர் ஏற்றி விட்டுட்டே இருப்பீங்க, அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபக சக்திங்கிறது அதிகமாகும். பிரம்மசரீரத்தில் நிலைச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு முதல் பலனே ஞாபக சக்தி அதிகமாகிறது தான், புரிஞ்சுதுங்களா. ஆனால் என்ன காலம் அப்படிங்கிறது அவங்கவுங்க எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க உடம்பை அப்படிங்கிறத பொறுத்து, புரிஞ்சுதுங்களா. சிரசாசனம் மட்டும் செஞ்சிடாதீங்க, அதனால சைட் எஃபெக்ட் வாங்க, பலரும் சரி பண்ண முடியாமல் சுத்திட்டு இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து கௌதம் பால் வண்ணன் சகோதரர். ஆனால் ஜீவ சமாதி என்றால் என்ன, சில கோவில்களுக்கு சென்றால் சில சித்தர்களின் ஜீவ சமாதி உள்ளது என்று சொல்கிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். ஜீவ சமாதி அப்படின்னாங்க, ஜீவன் நம்ம தந்தையாரிடமிருந்து ஒரே ஒரு உயிரினும் இந்த உடலில் வந்துருச்சு, ஒரு உயிரினு தான் வந்தது. அப்போது வயசுக்கு வந்தோடனே லட்சக்கணக்கான உயிரினங்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிருச்சு.
அதை வீணாக்காமல் நம் உடல்லயே வச்சுட்டு அதற்கு தலைமை உயிரணு இருக்கும், அது இந்த ஒற்றை உயிரணு, அது அதுக்கு கீழே அது ஃபாதர் மாதிரி, அதுக்கு ராணி தேனின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தலைமை உயிரணு. மீதி இருக்கிற கோடான கோடி உயிரணுக்கள்லாம் வேலையாட்கள் தேனின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உடல் முழுவதும் பரவி இருக்கிற உயிரணுக்கள். இப்போ இந்த உயிரணு ஜீவன் ஆச்சுங்களா சமாதி நிலை அடைவது அப்படின்னா ஆதி நிலைக்கு சமமாக மாறுவது, அது தவத்துல நடக்கும். புரிஞ்சுதுங்களா? தவத்துல எப்பன்னா எண்ணமற்ற நிலையில் ஆழ் நிலையில் என்ன அலைச்சுழல் ஜீரோ ஜீரோவுக்கு கீழே போகும்போது ஆதின்னு சொல்றோம் இல்லைங்களா, பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால என்ன இருந்திருக்கும், ஆதி நிலை ஆச்சுங்களா, எந்த எந்த அலையும் இல்லாத எதுவுமே அற்ற சூன்ய நிலையில் ஆழ் நிலையில் அமைதி நிலையில் அந்த ஆதி நிலைக்கு இணையாக ஆச்சுங்களா சமமாக போகும்போது மனம் ஒடுங்கி உணர்வுகளுக்குள் புகுந்து உணர்வுகள் ஒடுங்கி ஆன்மாவுக்குள் புகுந்து ஆன்மாவும் ஒடுங்கி இறைவனுக்கு இணையாக சம ஆதியா மாறும்போது ஆச்சுங்களா அது சமாதி. அது சில நிமிடங்கள் நிலைச்சிருந்தா அது தவம்னு சொல்லுவோம், இப்ப சில மணி நேரம் நிலைச்சிருந்தா அதை தவம்னு சொல்லுவோம், நாள் கணக்குல போனா அது அந்த ஜீவன் சம ஆதி ஆகி அதுலயே முக்தி அடைஞ்சிருச்சுன்னா அப்போ அதே வந்து ஜீவ சமாதின்னு சொல்லுவோம். அப்ப அங்க என்ன இருக்கும், ஆழ் நிலையில் இறைவனோ இறைவனோடு கலந்த அந்த உயிரணு ஜீவ சமாதியாகி அங்க இருக்கும். இப்ப நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மனசு ஒடுங்கும் போது, மனசு ஒடுங்கும் போது வான்காந்த ஆற்றல் அபரிமிதமா நமக்குள்ள நிறையும்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு உயிர் அபரிமிதமா ஜீவகாந்தத்துல ஜீவகாந்தம் வந்து தனக்குள்ளாக ஒடுங்கி ஒடுங்கி உள்ள போக போக வான்காந்தமும் வந்து நிறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த இடமே ஆற்றல் களமா மாறிடும்ல, அந்த இடமே மனமானது ஒடுங்கி சம ஆதி நிலைக்குள்ள போயிடுச்சுன்னா அப்போ வான்காந்த ஆற்றலின் வீச்சு அபரிமிதமா இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆழ்நிலை தவமா இருக்கும்போது ஆற்றல் வந்துருது இல்லை, எந்த சுயநினைவும் இல்லாம தூங்கி எந்திரிச்சாலே ஆற்றல் வந்துருது இல்லை. ஒரு மனிதன் சம ஆதி சமாதி நிலைக்கு போய் நிக்கினா அங்கேயே தன் உயிரையும் ஐக்கியப்படுத்தும் போது அந்த இடத்துல ஆற்றல் களம் அபரிமிதமா இருக்குங்க, அதுதான் ஜீவ சமாதி. அந்த ஜீவன் சம ஆதி நிலை அடைந்த அந்த இடத்துல காஷ்மிக் எனர்ஜி வான்காந்த ஆற்றல் எல்லாம் நிரம்பி இருக்கும். அதனால அங்க போகும்போது நாம கண்ணை மூடி மனம் இல்லாம இருக்கும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி அபரிமிதமான வான்காந்த ஆற்றல் நிறைஞ்சு உறைஞ்சு இருக்கிறதுனால நமக்குள்ள வேகமா நிறைய ஆரம்பிக்கும். ஒரு மாடு, புரிஞ்சுதுங்களா, ஒரு மாடு இருக்கு. அப்போ மாட்டுல எந்த இடத்துல வேணாலும் பால் கறந்துட முடியுங்களா, மாடு இருக்கு, ஆனா பால் கறக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல மாட்டின் மடி, அந்த இடத்துல ஒட்டுமொத்த ஆற்றல அந்த மாடு பாலாக மாற்றி அது குறிப்பிட்ட டைம்ல அங்க வச்சிருக்கும், நாம போய் பால் கறந்துருவோம். அந்த மாதிரி மனிதன் தான், காலநிலை தான், சூழல் தான், பூமி தான், ஆனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஆற்றல் நிறைஞ்சிருக்கும், அதுக்கெல்லாம் போனா மன அமைதியும் கிடைக்கும், வாழ்க்கையில பலருக்கும் நல்ல பலன்கள். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில்ல போய் கோடி கோடிய பணம் கொட்டுதுன்னா அந்த ஜீவ சமாதி, அவர் வந்து உயிரோடு இருக்கிற சமயத்துல தன் எண்ணங்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, எல்லாரும் வளமா வாழணும், நல்லா வாழணும், செல்வ செழிப்பா வாழணும்னு பதிய வச்சு அவர் அந்த ஜீவ சமாதி வேற அடைஞ்சிட்டாருன்னா ஒட்டுமொத்த காஸ்மிக் எனர்ஜி அந்த இடத்துல நிறைஞ்சிட்டு இருக்கும் போது இங்கிருந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போறவங்க எண்ணமற்று போகும்போது அந்த செல்வத்துக்கான அலைகள் உள்ள நிறையுங்கள, அப்போ அதுக்கு பலனும் கிடைக்குங்கல்ல. அதே மாதிரி தானுங்க ஜீவ சமாதி அடைந்த கோயில்கள்ல கூட்டம் அலை மோதற காரணம் இதுதான் ஆச்சுங்களா. வாழ்க்கை வளமுடன். அது பார்லிவல் சகோதரர், சகோ ஒரு டவுட்டு, நம்ம எதை பத்தி நினைக்கிறோமோ அங்க நம்ம காந்த ஆற்றல் வீணாகுது. அப்போ நமக்கு பிடிச்ச கடவுளை பற்றியே நினைச்சோம்னா நம்ம காந்த ஆற்றல் வீணாகுமா, ப்ளீஸ் ரிப்ளை. வாழ்க வளமுடன். இதுல வந்து இதுல ஒரு சின்ன சயின்ஸ் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போய் சாமிய கல் சிலை தான் அது, நம்ம வந்து இறைவனா உருவகப்படுத்தி அங்க கடவுளா வச்சு அலங்காரம் பண்ணி கடவுளுக்கு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுவோம், கடவுளாகவே நினைச்சு இறைவனே நம்ம முன்னால் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த பக்தி அப்படி அப்படி பார்க்குறோம், வணங்குறோம், வணங்கி முடிஞ்சுட்டு வெளியில வந்த உடன் கடவுளை நினைக்கிறோம், கண்ணை மூடுறோம், எங்க நினைக்கிறோம், நமக்குள்ள அந்த கடவுளையே நினைச்சிட்டே இருக்கும்போது நமக்குள்ளேயே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கண்ணு மூடும்போது நமக்குள்ள தானே இருக்கிறோம் ஆச்சுங்களா. காந்த ஆற்றல் நமக்குள்ளேயே அந்த இறைவனையே நினைச்சிட்டே இருக்கிறதுனால ஆற்றல் அதிகம் தான் ஆகும், புரிஞ்சுதுங்களா.
அப்போ அது ஒரு கல் சிலையாக இருந்தாலுமே அதை நமக்குள்ளாக அப்போ கண்ணை மூடி உள்ள பார்க்கும்போது நம்மளை தானே பார்க்குறோம், நம்முடைய உயிர் மூலமா நமக்குள்ளதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஆழ் நிலையில தவ நிலையிலேயே உள்ள போயிட்டு இருக்கும்போது அது வந்து நமக்குள்ள வலிமையை தருது இல்லைங்களா, வீண் ஆகாது ஆச்சுங்களா. அதே ஒரு மனுஷனை பத்தி நினைக்கிறோம்னா, இப்போ கடவுளை நினைக்கும் போது அந்த அலை வந்து ஒரு சிலை, கல் சிலை அல்லது உலோக சிலைகளுக்குள்ள போயிட்டு வரையில ஆற்றல் வீணாகிறது இல்லைங்க. ஆனா ஒரு மனிதனை நினைக்கும் போது அதுக்குள்ள போகையில் அங்க ரிஃப்ளெக்ஷன் அதிகமா வரும். அப்போ அவங்க எண்ணம் நமக்குள்ள வந்து பூந்துக்கும், நம்ம எண்ணம் அங்க போகும், ஊடாடிட்டே இருக்கும், ஆற்றல் வினை அதிகமா ஆற்றல் வீணாக்கும். அதே இறைவனை பக்தி மார்க்கத்தில் நமக்குள்ளாக ஆழ்ந்து போகையில நமக்குள்ள போகையில நமக்குள்ள ஆற்றல் பெருகும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அதற்கு தகுந்தாற் போல அங்க வந்து மந்திரங்கள் மூலமாகவும் சுத்து சுத்திகள் செஞ்சு தூய்மைப்படுத்தியிருப்பாங்க. அதனால அந்த இடத்த நம்ம நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்குங்க. எல்லாமே ஒரு சயின்ஸுங்க. நம் முன்னோர்கள் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைகிட்ட நம்ம போய் கொண்டு ஞான மார்க்கத்தை விளக்கு விளக்கு விளக்குன்னு விளக்குனாலும் புரியாது, அதே ஒரு அழகா ஒரு பொம்மை கொடுத்தா ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. ஆரம்ப கட்டத்துல ஆன்மீகத்தை விரும்பி போறவங்களுக்கு இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டின்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க வளமுடன். அடுத்து விக்கி ராஜ் சகோதரர், வணக்கம் நண்பரே, நீங்கள் தரும் பயிற்சிகள் செய்து வந்தால் முக்தி கிடைக்குமா? வாழ்க வளமுடன். முக்தி எப்பங்க கிடைக்கும்? முக்தி மோட்சம் எல்லாம் மரணத்துக்கு அப்புறம். ஆனா மரணத்துக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு என்ன, மரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சா என்ன, நரகம் கிடைச்சா என்ன, முக்தி கிடைச்சா என்ன, மோட்சம் கிடைச்சா என்ன, மரணத்துக்கு பின்னாடி. இது எப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் கேட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, 5 கோடி கிடைக்கும் சார், நீங்க மாசம் 4000 5000 கட்டினா போதும் சார், 5 கோடி கிடைக்கும் சார். எப்போ சார் கிடைக்கும் சார், நீங்க மரணம் அடைஞ்சோடனே உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் சார் அப்படின்னாங்க. ஐயோ, நானே போனதுக்கு அப்புறம் அந்த 5 கோடி வந்தா என்ன, அதை யார் வச்சு என்ன பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த நீங்க கேட்குற கேள்வி, முக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கும் போது பயன்படாத ஒண்ணு, நம்ம போனதுக்கு அப்புறம் பயன்பட்டு என்ன பயன் ஆச்சுங்களா. அப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ்ல வந்து 1000 காரணம் சொல்லி அதை கொடுக்கறத எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. முக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற பயிற்சி, வாழும் வாழ்க்கையிலே சொர்க்கமா மாற்றிக்கொள்வதற்கு வழிகள் தான் நம்ம பயிற்சிகளாக சொல்றோம். அதே மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பயிற்சிகள் சொல்றது இல்லை. நம்ம பயிற்சிகள் நாளுக்கு நாள் நம்மை வலிமையாக்கி கொள்வதற்கான பயிற்சிகள் ஆச்சுங்களா. ஆகவே அந்த வலிமையாயிட்டே போகும்போது நம்ம வந்து முக்தி அப்படிங்கிறது வந்து மரணத்துக்கு அப்புறம் இயல்பா சித்திக்கும், அவ்வளவுதான் நீங்களேன். பெருசா முக்தி மோட்சம் அப்படி இப்படின்ட்டு அது மரணம் தான். மரணத்துக்கு அப்புறம் என்ன, இறைவனடி சேர்ந்தார், சிவபதம் சேர்ந்தார், வைகுண்ட பதவி பெற்றார், முக்தி அடைஞ்சார், மோட்சம் அடைஞ்சார். நம்ம வந்து அதுக்கு வழிகாட்டல. நம்ம வாழும் போதே வலிமையாக ஸ்ட்ராங்கா இந்த பூலோகத்துல 1000 பிரச்சனைகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கான வழிகள் தான் பயிற்சிகளாக மாறிடும். ஆற்றல் எல்லா பக்கம் சிதறி வீணாயிட்டே இருந்தா நம்ம இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியா வாழ்றது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது ஜெயபிரகாஷ் சகோதரர், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு இதன் பொருள் சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சுங்க சித்தர் பாடல்கள் விளக்கம் அளிச்சு. இந்த கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்குங்கிற அந்த ஒரு வரி எடுத்துட்டு சொன்னா அர்த்தம் வந்து அரைகுறையா புரியும். அதனால அந்த முழு பாடலையும் நான் படிக்கிறேங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சீவன் உயிர் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. வாழ்க வளமுடன். அதாவது இது பாடல் விளக்கம் உங்களுக்கு ஏற்கனவே பலரும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த பாடல் இதுலயே எளிமையான பாடல். அதனால உங்களுக்கு கடைசி வரையில் உங்களுக்கு டவுட் நான் சொல்லிடுறேன். உள்ளம் வந்து கோயில், பெரும் கோயில். ஊன் உடம்பு ஊன் ஆச்சுங்களா, இந்த உடம்பு தோல் ரத்த சதை. ஊன் உடம்பு ஆலயம், ஆன்மா லயமாகும் இடம், அதாவது உயிர் உறையும் இடம். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் ஆச்சுங்களா. வாய் கோபுர வாசல்னா வாய்க்குள்ள ரயில் விடுறாங்கன்னு இல்லைங்க. வாய் கோபுர வாசல்னா இந்த கோயிலுக்கு உள்ளாக போறதுக்கு ஒரு வாயில் தேவை இல்லைங்களா. அது எப்படி நமக்கு கிடைக்கும், யாராச்சும் ஒரு யோகி, யாராச்சும் ஒரு குருதேவர், யாராச்சும் ஒரு ஞானி தன்னுடைய வாயினால் ஞானத்தை உங்களுக்கு புகட்டும் போது அது இந்த பெருங்கோயிலுக்குள்ளாக, நம் உடல் தான் பெருங்கோயில்,
இதுக்குள்ளாக போற வாசலா மாறும் அவங்க சொல்ற விஷயங்கள் அப்படின்னா வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இதை நம்ம எல்லா இதுலயும் சொல்லிட்டே இருப்போம். ஆச்சுங்களா, அண்டத்துல சிவமா இருப்பது பிண்டத்துல உயிரா தான் இருக்கிறாரு. உயிரணுக்கள் தான் சிவனும் வேற வேற இல்லை. வித்து காட்டு வித்து தான் நமக்கு சொத்து. எல்லாமே நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா அதுதான் சிவம் அப்படின்னு திருமூலர் அழுத்தி அழுத்தி சொல்லிடுறாரு. கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. இந்த புலன் புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளம் நிறைஞ்சதுன்னு சொல்றாங்க. கள்ள புலன், ஏன்னா புலன்னா என்ன, கண் காது மூக்கு அப்புறம் அந்த ஐம்புலன்களோடு சேர்ந்த இனப்பெருக்க உணர்வு எல்லாம் சேர்ந்ததுதான் புலன்கள். இந்த புலன்கள் வந்து என்ன பண்ணுமாமா, ஒரு முறை இப்ப நான் ஜிலேபி பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். ஒரு பத்து ஒரு ஜிலேபி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், அதே 10 ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இந்த நாக்கு தன்னுடைய ஆற்றலை வீணாக்குறதுக்காக சப்பு கொட்டிட்டு வீணாக்கிடுது. இதே மாதிரி ஒரு ஒரு புலனும் வீணாக்குது. அப்புறம் கொஞ்சம் ஆற்றல் வந்துருச்சுன்னு வைங்க, இப்ப ஜிலேபி வேண்டாம் பால்கோவா அப்படின்ட்டு அதுல வீணாகிறதுக்கு தயாராகிக்கும். இப்படிதான் கள்ள புலன். ஏற்கனவே ஒரு பட்டாலும் தெரியாது, அதே சுயன்பத்தில் சிக்கனவங்க இப்படித்தானே, ஏற்கனவே வீணாக்கி வீணாக்கி டயர்டாகி ஐயோ சாமி இனிமேல் போகவே கூடாது, நான் பயங்கரமா பயிற்சிகள்லாம் செஞ்சு விவேகானந்தர் முந்திரணும் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாயிரும் சுயன்பம் பண்ணதுக்கு அப்புறம். அப்புறம் கொஞ்சம் ஆற்றல் வந்துடக்கூடாது, திரும்பவும் அதே சிக்கல்ல போய் சிக்கிக்குவாங்க. இது ஏன்னா ஒரு எத்தனை தடவை பட்டாலும் திரும்ப 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 போய் அந்த இதுல லாக் ஆகுறதுக்கு இந்த புலன்கள் தயாரா இருக்காத. கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்கு அப்படின்னா இந்த ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். காலா மணி விளக்குன்னா காலன்னா என்ன, யமன் அப்படிங்களா, யமனுக்கு யமன் கிட்ட போறதுக்கு வழிகாட்டுறதுக்கு மணி விளக்கு ஆச்சுங்களா. விளக்கு விளக்கு காட்டிட்டு யமன் கிட்ட போறதுக்கு காலனை கள்ள புலன் வந்து நம்மளை ஏமாத்தி யமனை நோக்கி கூட்டிட்டு போயிரும், உசாரா இருந்துங்க அப்படின்னு சொல்றாரு. கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு அப்படின்னா நம்ம இந்த ஐந்து புலன்கள் மூலமாக ஞானத்தையும் அடையலாம். புரிஞ்சுதுங்களா, மணி விளக்கு காலனை மீறி ஞானத்தையும் அடைய முடியும். ஞானத்தை அடையிறது கண்ணு வேணும்ல, அறிவு அறிவு வளரணும் இல்லைங்களா, நல்ல விஷயங்கள் கேட்கணும் இல்லையா, தியானம் செய்யணும் தவம் செய்யணும், நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒளி விளக்காகவும் இருக்கும். ஆகவே எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குதுங்க சகோதரரே. வாழ்க வளமுடன். ஓரளவு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆனா 47வது நாள் 2 வாரமாக மரண பயமா இருக்கு. அப்பா அம்மாவை நினைச்சு இவங்க ரொம்ப நாள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, எனக்கு வயசு 38 ரொம்ப பயமா இருக்கு, நம்ம இன்னும் அப்படியே கோடி வருஷம் வாழ்றாங்கல்ல, ஏனுங்க அவங்க போனா அடுத்த 10 வருஷத்துல போறையா நாம போறோம், என்னப்போ எது நிரந்தரம், இன்னும் அவங்க போயிட்டா நாம இன்னும் இங்க எப்படி, அதுக்கப்புறம் 5 வருஷமும் 10 வருஷமும் புரிஞ்சுதுங்களா. யார் இருந்தாலும் போனாலும் உலகம் இயங்கிட்டு இருக்க போகுது. ஆகவே இதுக்கெல்லாம் பயந்தல் பயந்தெல்லாம் வேலையாகாது, அவங்க போவாங்க தடுக்க முடியாது. எந்த அம்மா அப்பா உலகத்துல இருக்க போறாங்க சொல்லுங்க, எல்லாம் போறோம்டா. அப்புறம் நம்மளும் இருக்க போறோமா, நம்மளும் போயிருவோம் போற வேலை ஆச்சுங்களா. ஆகவே பெருசா கவலைப்படாதீங்க, அவங்க முன்னாடி டிக்கெட் எடுத்து போவாங்க, நம்ம பின்னாடி போவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வாழ்க வளமுடன். அண்ணா என்னுடைய பெயர் இமெயிலில் போட்டிருக்கீங்க, பேர் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் நான் பேர் படிக்காம படிக்கிறேன். 22, செலிபஸில 88 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லோரும் என்னை பார்ப்பது போல இருக்கிறது, இப்போதெல்லாம் பயம் பதற்றம் அதிகமா இருக்கு. வாழ்க வளமுடன். இது நீங்க 22 வயசுல 88 நாள் கடந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், சூப்பருங்க. அப்புறம் எல்லாம் உங்களை பாக்குறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஈர்ப்பு காந்த ஆற்றல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமுங்க. அப்புறம் பயம் பதற்றம் அதிகமா இருக்கிற காரணம் என்னன்னா உங்களுடைய உடல் பிளாட் லைன்ல, உங்கள் மனது பிளாட் லைன் வருதுன்னா உடலுக்கு மட்டும் வராதுங்க, மனசுக்கும் சேர்ந்து வரும். மனசுக்கும் ஆற்றல் தேவைப்படும், மனசுக்கு ஆற்றல் தேவைப்படுறதுனால அந்த பயம் பதட்டம் வரும். அந்த பயம் பதட்டத்துக்கு நீங்க சிச்சுவேஷனை போய் லிங்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தியானம் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா. ஏன்னா உடலுக்கு ஆற்றல் வேணும் அப்படிங்கும் போது உயிரணுக்கள் மூலமா ஆற்றல் உணவு மூலமா எடுத்துக்கிறோம், இன்னும் கொஞ்சம் எச்சா சாப்பிட்றோம். இதே மனதுக்கு ஆற்றல் வேணுங்கல அதே பயம் பதட்டம் மூலமா தான் காட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தவம் செய்யும் காலத்தை அதிகப்படுத்தணும். அப்புறம் அப்போ இந்த மனசுக்கு மனசு ஏதாவது சிச்சுவேஷன்ல கொண்டு போய் லிங்க் பண்ணி விட்டுட்டு நம்மளை எச்சா சீரழிச்சுட்டுரும். அதுக்குதான் மனசுக்கு வந்து எப்போதுமே முத்திரை பதில் சொல்லிட்டே இருக்கணும், நம்மை சுற்றி காப்பு போட்டுட்டே இருக்கணும். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிறு பயம் பதட்டம் வரும்போதெல்லாம் நம்ம முத்திரை பதித்தலோ ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோ சொல்லி சொல்லி உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பழக்கத்தை கொடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த பயம் பதட்டம் வரும்போது மனமானது ஆட்டோமேட்டிக்கா முத்திரை பதித்தலையும் தியானம் தவம் செய்யறதுக்கும் கூட்டிட்டு போயிரு. புரிஞ்சுங்களா, ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு புரியலன்னு 100 தடவை கேளுங்க, இப்ப நான் பேசுனேன்.
வாழ்க வளமுடன். அடுத்தது, பாரத கலாச்சாரத்தில் மொட்டை எதற்காக அடித்துக் கொள்கிறோம்? புத்த மதத்தில் கூட மொட்டையை அடித்துக் கொள்கிறார்கள். ஞான மார்க்கத்தில் மொட்டை அடிப்பதற்கு பின்னால் ஏதாவது காரணம் உள்ளதா? இருந்தால் கூறுங்கள். வாழ்க வளமுடன். மொட்டை அடிச்சுட்டு சௌரியங்க பார்த்துக்கலாம். மொட்டை அடிச்சுட்டு வேலை அதிகம் இல்லை, ஒரு பிளேடு இருந்தா போதும். மொட்டை அடிச்சுட்டா தலை செய்ய வேண்டியதில்லை, பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, கண்ணு மூடி நீட்டா தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை வந்து அது மொட்டை அடிச்சுட்டா எங்கேயும் வலிக்காது, உடல்ல வேற எந்த பாகத்தை வேணாலும் கட் பண்ணாலும் வலியாகும், ஆனா முடிய ஈஸியா எடுத்துடலாம். நம்முடைய பாரம்பரியத்துல, உண்மையான பாரம்பரியத்துல யாரும் மொட்டையை அடிச்சது இல்லைங்க ஆச்சுங்களா. உண்மையில எல்லாம் சௌரி முடி வச்சுட்டு தாடி வச்சுட்டு எல்லாம் பெருசா அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா மொட்டை அடிக்கிற விஷயமெல்லாம் அது வட ஏரியால, வட இந்திய பிரதேசங்கள்ல அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை, அவங்கவுங்க கம்ஃபர்டபுள் தான். நானுமே கொஞ்ச நாள் முன்னாடி மொட்டையெல்லாம் அடிச்சிருந்தேனுங்க, ஏன்னா கொரோனா டைம் வந்தது, வெளியில போகக்கூடாதுன்ட்டாங்க, 6 மாசம் லாக்கு. அப்போ இங்கே கொஞ்சம் வெட்டி பார்த்து இங்கே கொஞ்சம் வெட்டி பார்த்து அப்படியே மொட்டை அடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு அடிச்சாச்சு. அந்த மாதிரிங்க மொட்டை அடிக்கிறது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி பண்ணிக்கலாம். அவங்க காரணம் அப்படின்னு ஸ்பெசிஃபைடாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மொட்டை அடிச்சிருந்தா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா இருக்காது ஆச்சுங்களா. அது ஒரு சில குருமார்கள் மொட்டை அடிச்சிருந்தா அவங்களை ஃபாலோ பண்ணுற மாணவர்களும் மொட்டை அடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க, ஒரு சில குருமார்கள் தாடி வச்சு இருந்தால் அதையும் சிலர் விரும்புகிறாங்க. ஆகவே இது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இல்லைங்க, இயற்கையில் தானாக வளர முடிய ஏன் மொட்டையை அடிக்கணும் ஆச்சுங்களா. ஏதோ இருக்கிறதுக்கு அது வளர்ந்துருக்குன்னு அடையாளத்துக்காக சேர்ந்து போட்டுங்க, ஒருவேளை சொட்டை வந்துருச்சுன்னா மொட்டை அடிச்சிடலாம், தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரி வாழ்க வளமுடன். அண்ணா, கேன் யூ ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின், வை எவ்ரி டைம் வென் ஐ ஸ்டார்ட் டூயிங் மெடிடேஷன் ஐ ஆம் கெட்டிங் சம் சார்ட் ஆஃப் அப்டக்கிள், தேங்க்யூ, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பிரமிட் மெடிடேஷன். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் மனசு சும்மா இருக்கும்போது தியானத்தில் எப்பெல்லாம் உட்கோடுறீங்களோ அப்போது உங்களை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணிக்கிறீங்க. நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒரு பக்கெட் நிறையா குப்பை தண்ணி, அழுக்கு தண்ணி இருக்குது ஆச்சுங்களா. அப்போது அதில் நீங்கள் நல்ல தண்ணி உள்ளே ஊற்றுறீங்கன்னா அழுக்கு தண்ணி வெளியில் வரும் இல்லையா, அப்போ அதுதான் அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் மேலே வரும். ஏன்னா ப்யூரிஃபை ஆகிறதுக்காக அதை நீங்கள் இக்னோர் பண்ணணும், அப்ஸ்டக்கிள்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணணும், புறக்கணிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நாள் அடைவில் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஒரு 12 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது நாமளும் ப்யூரிஃபை ஆகிட்டே வருவோம். இது பழக்கம், நாளடைவில் உங்களுக்கு அது நார்மலைஸ் ஆயிருங்க. பிரமிடு மெடிடேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. பிரமிடு மெடிடேஷன் அப்படின்னாங்க, இது வந்து நம்முடைய கோவில்கள் கூட பிரமிட் அமைப்பு தான் கிட்டத்தட்ட. அதே மாதிரியே எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடலை அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறக்காக உயிர் போயிடுச்சுனாலும் சில மருந்துகளெல்லாம் பயன்படுத்தி பிரமிட் அமைச்சு அதுக்குள்ள அந்த உடல் நீண்ட காலத்துக்கு இருக்கணுங்கிறதுக்கு தகுந்தாற் போல மம்மிகள்னு சொல்லுவாங்க எகிப்தில், அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நீண்ட காலம் கெடாமல் உடலானது இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியிலையும் அவங்க ரிசர்ச் பண்ணி முன்னோர்களே ரிசர்ச் பண்ணி அப்படி வச்சுருந்துருக்காங்க உடல்களை. இப்போ சமீப காலத்தில் ஸோ அப்போ அது வந்து உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது, அப்போது அதில் தியானம் செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தற்காலங்களில் உருவாக்கப்படுற பெரும்பாலான தியான மையங்கள் வந்து பிரமிட் அமைப்போடு சேர்த்து கட்டுறாங்க. அது உண்மையிலேயே சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நாம் பெருசாக அனுபவப்பட்டதில்லை. ஒரு சில பிரமிடு மையங்களில் உட்காந்து தியானம் செஞ்சு பார்த்துருக்கிறேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. சித்தர்களின் ஜீவசமாதி கிட்ட உட்காந்து தியானம் செய்யும்போது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் பிரமிடில் உட்காந்து டவுன் செய்யும்போது கிடச்சிருக்குது. ஒருவேளை எதிர்காலத்தில் நாமளும் ஒரு தியான மையமாட்டு சின்னதாக கட்டுறோம்னா பிரமிடு வடிவத்தில் கட்டலான்னு ஒரு சிந்தனை இருக்குதுங்க, பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஆனால் சில நாட்கள் முன் என் உடன் பிறந்தவரின் ஆடை நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் கூறினர், அன்று மதியமே அந்த ஆடை கிழிந்து விட்டது, அதுபோல நீ அழகாக உள்ளார் என சிலர் கூறினர், வரும் வழியில் விபத்து ஏற்பட்டு விட்டது, எதனால் நடக்கிறது என்று புரியவில்லை, உடன் பிறந்தவரின் மனம் பயம் தான் காரணமா அல்லது கண் திருஷ்டியின் செயலா, இதை பற்றி விளக்குங்கள்னா எவ்வாறு காத்து கொள்வது பற்றியும் கூறுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பாதிக்காது, பிரம்மச்சரியத்துல வலிமை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பலரின் எண்ணங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு காந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அவங்களுடைய எண்ணத்துக்கு நம்ம வந்து நம்ம பலவீனமாக இருந்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது நம்மளை பாதிக்கும், பல்வேறு விதங்களில் பாதிக்கும். அதுதான் வந்து கண் திருஷ்டி ஆகிறது எல்லாமே உண்மைதானுங்க. ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா
எந்த எண்ண அலைகளும் எந்த கண்ணிருஷ்டியும் உங்களை பெருசா பாதிக்கவே பாதிக்காது. அப்புறம் முத்திரை பதித்தல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயமா இருக்கிறது, அந்த மாதிரி அடுத்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது என்ன என்ன இதுனா என்னன்ட்டு தவிர்த்துக்கிறதுக்காக முத்திரை பதித்தலும், அப்புறம் வந்து காப்பு கவசம் தன்னை சுற்றி கவசம் சொல்லிக்கிறதும் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அலை சூழல்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம். இது வந்து நான் இந்தோனேஷியாவில் தனியாக அங்கே இருக்கும்போது கந்தசஷ்டி கவசம் 24 மணி நேரம் போட்டு விட்டுறதுங்க, காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்ட்டு. அது ஏன்னா அது காப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மை சுற்றி ஒரு காப்பினை உருவாக்கி கொள்வது ரொம்பவே சிறப்புங்க. அப்புறம் நாளடைவில் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது பாசிட்டிவான முத்திரை பதித்தல்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளை பெருசாக எதுவும் பாதிக்காதுங்க. வாழ்க வளமுடன். ஓகே, பெரும்பாலும் கேள்வி பதிலெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் மிக உறுதியாக இன்றைய தினத்தை கடந்துவாங்க. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. ஒரு பயிற்சிகள் தொடர்பாக என்ன டீட்டெயில்ஸ்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரத்தில் சகோதரர்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு ஆச்சுங்களா, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். அதுக்கான வேலை செஞ்சுட்டே இருக்கேன் நான். அதன் பிறகு புத்தகம் ரிலீஸ் ஆல்சோ இருக்கு, படிப்படியாக பண்ணலாம். கொரோனா போன்ற இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால சகோதரர்கள் முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க, கடன் சிக்கல்லேருந்து வெளியில் வர வழி பாருங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் உணவுப் பொருள்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலிங்க. ஆகவே உணவுப் பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிற டைம் தானிய வகைகள்லாம் கம்மி விலையில் கிடைக்கும், வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் 1 மூட்டை 2 மூட்டை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. உணவு உடை உறைவிடத்தை சேஃப்டி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ போயிட்டு நான் அம்பானி ஆகிறேன்ட்டெல்லாம் வேண்டாம், புரிஞ்சுங்க. முதல் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். புது தொழில்கள் எதுவும் நான் முதல்ல சொன்னது தானுங்க, எதுவுமே கொரோனாங்கிற செய்தி பூமியிலிருந்து மறையும் வரை அதுக்குள்ளேயே போயிடாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க வளமுடன். நம்ம எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. சிவத்தை நம்ம காப்பாத்தினா சிவம் நம்மை காக்கும் ஆச்சுங்களா, வேற ஒன்றுமே இல்லை, அது உயிரணுக்கள் தானுங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாமே.